சுற்றி சுற்றி காதுகளை கிழிக்கும் மரண ஓலத்தின் சத்தம். கண்ணீர் விட்டு கதறி அழுத ஜபவீரர். நேற்று இரவு இந்தியாவையே சோகத்திற்கு தள்ளிய ஒடிசாவில் ஏற்பட்ட கோரமண்டல விரைவு ரயில் விபத்து. இதில் தற்போது தகவலின்படி 288 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் இந்த நிலையில் இன்று விபத்திலிருந்து தப்பியவர்கள் பத்திரமாக சென்னை வந்து சேர்ந்தனர். இதில் செய்தியாளர் ஒருவர் சென்னை வந்து சேர்ந்த ரமேஷ் என்ற பயணியிடம் பேட்டி எடுத்த போது, நீங்கள் நேரடியா பார்க்கும் பொழுது ரயிலின் நிலை எப்படி இருந்தது என்று கேட்டார். அப்பொழுது ரமேஷ் என்ற பயணி, அத்தருணத்தில் எங்களால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. எங்களை பாதுகாத்த இயேசுவுக்கு நன்றி சொன்னதோடு விபத்து ஏற்பட்ட இடத்தை சுற்றி நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம் என்று அவர் கூறியதை தற்போது பார்க்கலாம். ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நீங்க நேரடியா பார்க்கும்பொழுது அந்த ட்ரெயினோட நிலைமை எப்படி இருந்தது? அந்த நிலைமை பார்த்தோம்னா குறைஞ்சது 500 பேர் இறந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் நாங்கள் பார்த்தோன்னு இருந்தது. ஏன்னா எங்களுக்கு கண்ணீர் அடக்க முடியல. ஒரு பக்கம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லணுமா, எங்களுடைய கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா, இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்லணுமா, என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொன்னதோடு கூட மக்கள் மற்ற மக்களை பார்த்து பரதாபப்பட்டோம். அங்கே நாங்கள் நிறைய காரங்களுக்காக ஜோம் பண்ணிட்டே நின்றுட்டு அங்கே சுற்றிட்டே வந்தோம். கோர விபத்தின் மத்தியிலும் இயேசுவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த ஜெபவீரர்.